சைவத்தையும் தமிழையும் வளர்த்த பெரியார்களான 63 நாயன்மார்களில் ஒருவரான சைவப் பெருந்தகை மூர்த்தி நாயனாரின் வரலாற்றை சுருக்கமாக இப்போது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். மூர்த்தி நாயனார் பாண்டி வளநாடு வாரெல்லாம் புகழ் பெற்ற பெருமையும் வளமும் நிறைந்த சிறந்த நாடாக அந்த நாட்களில் திகழ்ந்தது. பாண்டி நாட்டின் தலைநகராக மீனாட்சி அமையும் சோமசுந்தரக் கடவுளும் அருள்பாலிக்கும் மூதூராக மதுரை மாநகரம் விளங்கி வந்தது. இத்தகைய பெருமை வாய்ந்த மதுரை மாநகரில் வணிகர் குலத்தின் ஒளிவிளக்காக மூர்த்தி நாயனார் என்பவர் தோன்றினார். சிவபெருமானுக்கு துண்டுகள் புரிவதிலேயே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்று உறுதி பூண்டிருந்தார். அவர் தினந்தோறும் மதுரையில் குடிகொண்டுள்ள சோமசுந்தர பெருமானுக்கு சந்தனக்காப்பு அளிவித்து அதை காண்பதிலேயே மகிழ்வுற்று வாழ்ந்து வந்தார். அவர் திருப்பணிக்கு என்றுமே தட்டுப்பாடு ஏற்பட்டதில்லை. அந்த காலகட்டத்தில் கர்நாடக தேசத்து வடுக சாதியைச் சேர்ந்த மன்னன் ஒருவன் தன் வலிமை மிக்க படைகளுடன் பாண்டி நாட்டின் மீது படையெடுத்து போரிலே பாண்டிய மன்னனை வென்று அந்நாட்டின் ஆட்சியை தன் வசப்படுத்திக் கொண்டான். கர்நாடக நாட்டு மன்னனோ சிவனை வணங்கும் திருநீர் அணியும் சைவன் அல்ல. சமண மதத்தை போற்றி வாழ்ந்த அவன் சிவனடியார்களை துன்புறுத்துவதிலேயே மகிழ்ச்சி அடைந்து வந்தான். சோமசுந்தர பெருமானுக்கு சந்தனக்காப்பு அணிவுக்கும் தொண்டு புரிந்து வந்த மூர்த்தியாருக்கு சங்கடங்களை விளைவித்தான். அவருக்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்காதவாறு எல்லா தடைகளையும் ஏற்படுத்தினான். சைவ நெறியை போற்றத் தெரியாத மன்னனின் செயலைக் கண்டு மூர்த்தியார் வருந்தினார். சந்தனக்கட்டைக்காக அவர் தேடாத இடமே இல்லை. எங்குமே அவருக்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்காத நிலையை ஏற்படுத்தியிருந்தான் மன்னன். என்ன செய்வது என்று புரியாத மூர்த்தியார் சோமசுந்தர பெருமான் குடிகொண்டிருக்கும் கோயிலுக்கு வந்து இறைவனுக்கு சந்தனம் அரைக்க கட்டை இல்லையே என்று கண்ணீர் வடித்தார். சந்தனம் அரைக்கும் வட்டமான கருங்கல்லில் தன் கைமுட்டியால் தேய்க்க இரத்தம் வெள்ளமாக பாய்ந்தது. அதைக் கண்டு திடுக்கிட்ட சோமசுந்தர பெருமான் மூர்த்தியார் முன் தோன்றி அவரை தடுத்து, உனக்கு கொடுமை விளைவித்த கொடுங்கோலனின் ஆட்சி நாளையே முடிந்துவிடும். நீயே நாளை அரசனாக பதவியேற்று என் சந்தனக்காப்பு பணிகளை எமக்கு செய்து நம் கைலை மலையை வந்து அடைவாயாக என்று வாழ்த்தி அருளினார். சிவனைக் கண்டு மெய்சிலிர்த்த மூர்த்தியாரின் முட்டிப் புண்கள் நீங்கி அவர் கையும் முன்போல் அழகொளி வீச இருகரங்குப்பி இறைவனை வணங்கினார். அன்றிரவே போர் விரி விடித்த சமண மன்னன் திடீரென்று மரணமடைந்தான். அக்கொடியவனின் இருள் நெஞ்சத்தைப் போன்ற இருட்பொழுதும் மறைந்து காலை இளவேனிலும் மலர்ந்தது. மாண்டு போன மன்னனுக்கு மக்கட்பேறு எதுவும் இல்லாததால் பட்டத்து யானையிடம் மலர் மாலையை கொடுத்து மதுரை மாநகரை ஆள தகுதி வாய்ந்த மன்னனை தேர்ந்தெடுக்க அமைச்சர் குழுவினர் முடிவு செய்தனர். பட்டத்து யானைக்கு முறைப்படி பூஜைகள் செய்து, நீ இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி படைத்த நல்லவன் வல்லவன் ஒருவனை தேர்ந்தெடுத்து கொண்டு வா என்று சொல்லி யானையின் கண்களை ஒரு துணியினால் கட்டி அதனிடம் ஒரு மணிமாலையை கொடுத்து அனுப்பினார்கள். மதுரை மாநகரத்து வீதிகளில் சுற்றித் திரிந்த யானை சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலுக்கு முன்னே சென்று அங்கு வீட்டிலிருந்த மூர்த்தியாரின் கழுத்தில் மாலையை அணிவித்து அவரை தன் துதுக்கையால் தூக்கிக் கொண்டு தன் பிடலியின் மேல் வைத்து கொண்டது. அமைச்சர்களும் மக்களும் தங்களுக்கு சிவனடியார் ஒருவரே மன்னனாக கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னனாக முடிசூட்டிக் கொண்ட மூர்த்தியார் நாட்டில் கலகம் செய்து கொண்டிருந்த சமணர்களின் கொட்டத்தை அடக்கினார். மூர்த்தி நாயனார் நாட்டு மக்களின் நல்வாழ்வையே தன் வாழ்வாக கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமலேயே நல்லாட்சி புரிந்தார். அவர் தன் திருமுடியில் மகுடத்தை சூட்டிக் கொள்ளாமல்
தனது திருவடியிலும் உடலிலும் விபூதி உத்திராட்சத்தையே அணிந்திருந்தார். இறைவனுக்கு சந்தனக்காப்பு தொண்டையும் மாறுதல் இல்லாமல் நடத்தி கொண்டிருந்து இறுதியில் இறைவனது திருவடி நிழலை அடைந்தார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் என்று சுந்தரர் பாடியுள்ளார். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.